அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு தேங்காய் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் மூல சக்தியாக உள்ளது இதில் உள்ள முக்கண்களில் வழியே பஞ்சபூத சக்திகள் இழுக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது தேங்காயின் உட்புறத்தில் பஞ்சபூத சுழற்சி சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் கோவிலில் தேங்காய் வந்து உடைக்கிற கொடுப்பீங்க பூஜை சாமான் வாங்கி வாங்கிட்டு போகும் பொழுது இந்த தேங்காயும் வாங்கிட்டு போவீங்க இந்த தேங்காயில் கோவிலில் விக்ரகத்திற்கு முன்பு தேங்காய் உடைக்கும் பொழுது அதில் இறை சக்தியை வெளிக்கொளரும் ஆற்றல் சக்தியாக உள்ளது இதனால் மூலஸ்தானத்தில் பக்தர்களுக்கு உடனடியாக இறை ஆற்றல் கிடைக்கும் தேங்காயை முச்சந்தியில் சிதறுகாய் விட்டு அடிக்க அடிப்பீங்களே விடும் விடும்பொழுது அங்கே துர்சக்திகள் விளக்கி அடிக்கப்படுகிறது இப்போ நீங்கள் ஒரு கோவிலேருந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டு போகிறீங்க அப்படின்னா தேங்காய் சுற்றி திருஷ்டி எடுப்பாங்க அப்போ விடும் விடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சக்திகள் விளக்கி அடிக்கப்படுகிறது இந்த தேங்காயில் விளக்கு போடும் பொழுது உங்களது கடன் பிரச்சனை தீரும் இது எங்கே விளக்கு போகணுன்னா பைரவருக்கு முன்பு தேய்பரை அஷ்டமி இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமையன் மாலை நேரத்தில் நாலரை டு ஆறு இந்த நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றக்கூடிய ஒரு ஒரு நேரம் அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் பைரவர் சன்னதி முன்பு ஒரு தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கடன் தொந்தரவு தீரும் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அல்லது வந்து தோஷம் என்ற அமைப்பில் இருக்கிறவங்க இவங்க என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் அல்லது திங்கட்கிழமை முற்பகல் முச்சந்தியில் விநாயகருக்கு வாரம் தோறும் சிதறுகாய் வந்தால் காலசர்ப தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உடனே சரியாகும் தினமும் வீட்டில் பூஜை அறையில் தேங்காயை உடைத்து வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் வறுமை நீங்கி லக்ஷ்மி கிலாசம் பெருகும் தேங்காய் உடைப்பதில் உள்ள சகுனம் அதாவது இப்போ தேங்காய் உடைக்கிறீங்க அப்படின்னா தேங்காயின் மூடி பாகம் சிறிதாகவும் வட்டமாகவும் உடைந்தால் செல்வம் சேரும் அடுத்து தேங்காய் உடைக்கும் பொழுது ஐந்தில் ஒரு பங்காக உடைந்தால் அழியாத செல்வம் உண்டாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக உடைந்தால் துன்பம் தீரும் செல்வம் பெருகும் மூன்றில் ஒரு பங்காக உடைந்தால் ரத்தினம் சேரும் இப்போ நீங்கள் தேங்காய் உடைக்கும் பொழுது ஓடு தனியாக கன்றால் அதாவது ஓடு தனியாக வந்துடும் தேங்காய் வந்து தனியாக இருக்கும் அப்படி இருந்தால் துன்பம் வரும் என்று அர்த்தம் தேங்காய் உடைக்கும் பொழுது கைதவறி கீழே விழுந்தால் குடும்பத்தில் துன்பம் அல்லது பொருள் இழப்பு ஏற்படும் என்று அர்த்தம் இப்போ தேங்காய் உடைக்கும் பொழுது அது வீட்டில் உடைச்சாலும் சரி கோவிலில் உடைச்சாலும் சரி நீல வாக்கில் உடைத்தால் தனம் அழிந்து துன்பங்கள் நேரும் என்று அர்த்தம் இந்த தேங்காய் உடைக்கும் பொழுது மூடி பாகம் இரண்டு கூறாக உடைந்தால் தீயினால் விபத்துகள் ஏற்படும் என்று அர்த்தம் அடுத்தது மூடி பாகம் இரண்டாக உடைந்து அந்த இரு கூறுகளோடு அவற்றின் உடன் ஓடுவுடன் தெரித்து விழுந்தால் நோய்களினால் துன்பம் ஏற்படும் என்று அர்த்தம் அடுத்தது சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் செல்வம் அன் செல்வாக்கு ஆபரண லாபம் உண்டாகும் இப்ப கோவிலில் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டால் நீங்கள் வேண்டும் காரியம் வெற்றி தரும் இப்படி தேங்காய் உடைப்பதில் நிறைய சகனங்கள் உண்டு இப்போது நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும் அவர்கள் இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திர நாட்களில் பிள்ளையாருக்கு சிதறுகாய் கிட்டு வழிபாட்டு வந்தால் நீங்கள் அந்த வெளிநாடு செல்வதற்கு உண்டான தடைகள் விலகி காரியம் சித்தியாகும் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் தொடர்புக்கு வி கிஷோர்ஜி முப்பத்தி ஒன்பது விஜயலட்சுமிபுரம் அம்பத்தூர் ஓட்டி பஸ் நிலையம் பின்புறம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஒன் நல்லதே நடக்கும் வளமுடன் சிவாய நம